ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ராமகிருஷ்ண ஹரி பண்டரிநாத் மகாராஜகி ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜிக்கு ஜெய் சுவாமி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோடைய திவ்யமான சரித்திரம் பார்த்துட்டு இது வரைக்கும் இருக்கிற எல்லா எபிசோடையும் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தை பிரசித்தி ஆக்கிறதுக்கு புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு ஆறு கோஸ்வாமிகளை ஏற்படுத்தி வச்சார் இந்த ஆறு கோஸ்வாமிகள் வந்து பிருந்தாவனத்தை புரமித்தது மட்டும் இல்லாமல் உலகம் பூரா எல்லா இடத்துலேயும் சைத்தன்ய மகாபிரபுவை குருவாக காண்பிச்சு நாம மகிமையாக பரப்பினான் பிருந்தாவனத்தில் இருந்தபடி கோபாலபட்ட கோஸ்வாமிகள் கோஸ்வாமிகள் ரகுநாத கோஸ்வாமிகள் இப்படி ஆறு பேர் இருக்கா இப்போ நம்ம இது வரைக்கும் ரகுநாத கோஸ்வாமிகளுடைய சரித்திரம் பாதியில் நிற்கிறது ஏன்னா ரகுநாதர் வந்து எப்படி வந்து ம சுவாமி கிட்ட சேர்ந்தார்னு பார்த்தோம் பதினஞ்சு நாள் யாத்திரையாக வந்து அண்ணா ஆகாரம் இல்லாமல் அவர் பெரிய பணக்காரர் ரகுநாத சுவாமிகள் வந்து பெரிய பணக்காரர் அவர் கிட்ட ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் சரணத்துக்காகவே இயங்கி ஓடி வந்தார் வந்தவர் கிட்ட வந்துட்டு மகாபிரபு சேர்த்துட்டார் நேற்று வரைக்கும் ராஜா இன்றைக்கி பிச்சைக்காரராக இருக்கார் மா பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது யாருமே வந்து அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் வீட்டில் சமைக்க மாட்டாள் எல்லாருமே ஜெகநாதனுடைய பிரசாதத்தை தான் சாப்பிடுவாள் அது வந்து மகாபிரபுவும் அங்கே வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்டார் எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்கும் அது அங்கே தான் அங்கே வந்து அன்னமய அன்ன பிரம்மம்னு சொல்லிட்டு அங்கே தான் ரொம்ப விசேஷம் இவரும் வந்து மகாபிரபுக்கும் பிரசாதம் வருது அதே பிரசாதத்தையே தானும் உட்காந்த இடத்துல மகாபிரபு கூடவே அந்த பிரசாதத்தில் சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைச்சார் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கக்கூடாது நம்ம கோவில் வாசலில் போய் பிரசாதம் வாங்கி போன் முடிவு பண்ணி அடுத்த நாள்லேருந்து கோவில் வாசலில் பிக்ஷை எடுப்பார் இல்லையா அவளோட போய் நின்னுண்டர் இவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் அவள் என்ன பண்ணுறா எல்லா பிச்சைக்காராலையும் விற் விளக்கிண்டு முதல்ல வந்து இவருக்கு பிட்சையாக போடுவான் அந்த சாப்பாட்டை கொடுப்பாள் இவர் இதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் இந்த பிச்சைக்காரர்களுக்கு நம்ம ஒரு உபத்திரமும் வந்து இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து அங்கேயும் போகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற எச்சை இலையிலேருந்து எடுத்து சாப்பிடுவோன்னு சாப்பிட்டார் இதையும் ஒரு நாள் என்னாச்சு கவனித்து பார்த்தா ஒரு மாடு வந்து தினம் அந்த எச்சயலை எடுத்து சாப்பிடுது இந்த மாடுக்கு நம்ம போய் ஒரு உபத்திரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாடு அந்த எச்சயலை சாப்பிட்டு உதறிட்டு போகும் இல்லையா அது கீழே விழும் பருக்கையெல்லாம் அந்த பருக்கையை எடுத்து அதை ஒரு கொஞ்சம் அலம்பிட்டு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பருக்கை எடுத்து சாப்பிட்டு அதில் உயிர் ஜீவிச்சுட்டுருந்தாரா ஏதோ கொஞ்சம் கிடைக்குமா அதை சாப்பிட்டு போதும்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாரா ரகுநாத கோஸ்வாமிகள் ஒரு நாள் என்னாச்சு இவர் சாப்பிட்டுனு இருக்கும்போது அந்த கீழே விழுந்த பருக்கையை தானே சுத்தம் பண்ணி சாப்பிட்றார் அதுலேருந்து கையை விட்டு எடுத்து சட்டுன்னு பிரபு வந்து பின்னாடியிலேருந்து எடுத்து அதை வாயை போட்டுட்டாரான் இதை பார்த்த உடனே பிரபு இவனே இப்படி ஒரு காரியம் இப்படி நீங்கள் செய்யலாமா இது ஆகவே அது கூடவே கூடாது நீங்கள் வந்து இப்படி செய்யவே கூடாதுன்னு ரொம்ப பதட்டப்பட்டார் ரகுநாத சுவாமிகள் அப்போ பிரபு சொன்னார் உனக்கு இருக்கிற வைராகியம் எங்கே இருக்குது எனக்கு அந்த வைராகியத்தில் துளி கூட இல்லையே இப்படி உன்னுடைய பிரசாதத்தை சாப்பிட்டாவது எனக்கு வைராகியம் வரட்டமே அப்படின்னு சொன்னாரா மகாபிரபு இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறது பல வருஷம் பூரி இருக்கார் பன்னெண்டு வருஷம் பூரி இருக்கார் ஆறு வருஷம் பிரஜையோரம் இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு கம்பீரா மந்திர் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன கொகை அதை முழங்கா அந்த கொகைக்குள்ளே எப்படி தான் பிரபு இருந்தாலும் தெரில முழங்கால கட்டின்னு உட்காந்துட்டு இருந்தாராம் கிருஷ்ண விரகத்தில் எப்போதும் அழுதுண்டே இருப்பாராம் பதினஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு டயத்தில் எப்போயாவது நினைவு வரும் அப்படி நினைவு வரும்போது வந்து ஜெகநாத பூரி ஜெகநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாரம் இப்போ மகாபிரபு கூட இருக்கிறவா வந்து ஸ்வரூப தாமோதரர் ரகுநாதர் ரகுநாத தாசன் சொன்ன வட்ட பட்ட கோ கோ ஒருத்தர் அவர் அப்புறம் கோவிந்தன்னு ஒருத்தர் இவ மூணு பேர் தான் மகாபிரபுவை இப்போ பார்த்துக்கிறான் வெளியில் என்ன நடக்கிறதுன்னு எதுவுமே மகாபிரபுக்கு தெரியாது ஸ்பரிச வெளியில் வந்து என்ன ஸ்பரிசமுமே அவருக்கு படலை எதுவுமே அவர்கிட்ட இல்லை சைத்தன்யம் மட்டும் மட்டும் ஓடின் இருந்தது மகாபிரபுக்கு அதாவது உயிர் மட்டும் இருந்தது எந்த விதமான வாக்கு பேச்சு எதுவுமே இல்லை வாக்குல கிருஷ்ணநாம மட்டும் ஓடின்ருக்கு அதை வச்சு தான் தெரிகிறது அவர் ஜீவிச்சிருக்கார் அப்படின்னு சைத்தன்யம் மட்டும் அவருக்கு இருந்தது திடீர்னு என்னாகும் ஒரு மாதிரி புலகாங்கிதம் அடைவர் திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவர் இப்படி என்ன பண்ணுறாருன்னே வாழ்க்கு தெரியாது அதனால மூணு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறார் இவர் ஏன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்னா எங்கேயாவது ஓடி போய் பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது பூரி இவர் யமுனேன்னு நினச்சி கடலில் விழுந்துருவார் என்ன வேணால் பண்ணுவார் அதனால் என்ன பண்ணுவார் அந்த கொகை சொன்னார் இல்லையா அந்த இடத்துல கோவிந்தன் வந்து மகாபிரபு எழுந்து வராத மாதிரி குறுக்கப்படுத்துப்பாராம் இந்த நம்ம போடுற வீடியோ இருக்குது இல்லையா இதில் நீங்கள் பிக்சர்லாம் பார்த்தேன்னா தெரியும் அதில் குறுக்க ஒருத்தர் படுத்துகிட்டு தாண்டி போவர் மகாபிரபு அந்த மாதிரி கோவிந்தன் குறுக்கப்படுத்துகிட்டு இருப்பார் அவர் எழுந்து போனால் தெரியணுங்கிறதுக்காக இப்படி ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கும்போது என்னாருது ஒரு நாள் எங்கேயோ கோவிந்தன் போக வேண்டியது இருந்தது இப்போ இவ்வாறு ரெண்டு பேரும் வெளியே போயிருந்தா மொத்தம் மூணு பேர் இல்லையா ரெண்டு பேர் வெளில போயிருந்தா கோவிந்தன் பார்த்துக்கிறதுக்கு இருந்தார் எங்கேயோ அவசரமாக வெளில போகிறதுனால அந்த இடத்துல இருந்த கதவை வந்து சாத்தி வச்சிருக்கார் அப்படி சாத்தி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலான்னு போகிறதுக்குள்ளே மகாபிரபு என்ன பண்ணிட்டார் இந்த ஒரு ஏதாவது ஒரு கூட்டுக்குள்ளே அடப்பட்டா ஒரு பறவை பாதை தெரியாமல் எப்படி அங்கேயும் அடிச்சுட்டு மோதிக்கும் பட்சி வந்து எப்படி உள்ளுக்குள்ளே கூட்டுக்குள்ளே அடைஞ்சு மோதிக்கும் அந்த மாதிரி வெளியில் வர பாதை தெரியாமல் திடீர்னு நினைவு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திண்டு கதவுலையும் செகுத்துலையும் முட்டி மோதிட்டு அடிச்சு கீழே விழுந்தாரான் இவர் ஓடி வந்து என்னென்னு பார்த்துட்டு திறந்து பார்த்தா அவர் முகமே தெரியல முகம் பூரா ரத்தமாக இருந்துதான் மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்தாரா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவரை விட்டுட்டு நகர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஜாக்கிரையை தான் பார்த்துக்கிறான் அப்படியும் ஒரு நாள் ஒரு நாள் என்னாருந்து ஏமாத்திட்டார் மகாபிரபு பாதி ராத்திரிக்கு மேலே ஸ்வரூப தாமோதரசரும் ரகுநாததாஸும் வெளியில் தூங்கிகிட்டு இருந்தா ரெண்டு பேரும் வெளியில் தூங்கிட்டு இருந்தா நடுவில் வழக்கம் போல் குறுக்க வந்து கோவிந்தன் படுத்துட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணினார் கம்பீரா மந்திரிலேருந்து நேரம் போனால் கடல் தான் வரும் இவர் மகாபிரபு எழுந்துண்டு அப்படியே கிளம்பி போயிட்டார் எங்கே போனார்னே தெரியல இவா மூணு பேரும் எழுந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆ மகாபிரபு காணுமேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தான் எல்லா இடத்துல ராத்திரி கூட ராத்திரியாக நாலு வீதியும் தேட்றான் எல்லார் பக்தால் வீட்டிலையும் போய் விசாரிக்கிறார் எங்கேயுமே இல்லை மகாபிரபு மாட்டு தொடுவத்துக்கு அடிக்கடி போய் அழ ஆரம்பிச்சிருவாரு மாட்டு தொடுவத்திலேயும் போய் தேடினா அங்கேயும் இல்லை தோட்டத்துக்கு போவார் அங்கேயும் போய் தேடினா அங்கேயும் காண கிடைக்கல எங்கேயுமே இல்லையேன்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டா இவாளால் தாங்கவே முடியல அந்த வேதனையை ஒரு குரு இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேதனை புரியும் அப்படி சொல்ல முடியாத ஒரு வே தா தாபம் அது அது வந்து அவர் கிடைக்கலன்னு உடனே ரொம்பவும் மூணு பேருமே உடஞ்சி போயிட்டா சமுதிரத்திலையும் தேடி பார்த்தாச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஆனா ஒரு நிமிஷம் கூட இவா தேடுறத நிறுத்தவே இல்லை இவாளுக்கு நம்பிக்கையும் குறையவே இல்லை சரி இப்போது ஒரு வாரமாக தேடி இருக்கோம் கிடைக்க மாட்டார் அப்படின்னு மூணு பேருக்குமே தோணலை தேடிகிட்டே இருக்காள் இப்படி பிரபுவை பக்கத்திலே இருந்து இப்படி இழந்துட்டோமே இந்த இப்போ பாகவத நம்ம என்ன பதில் சொல்கிறது யாருக்கு என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கதறி இருக்கா ஒரு நாள் என்னாச்சு சமுத்திரத்துலேருந்து இந்த கடல் பக்கமாக ஒரு வளையன் இவாளை தேடி இவாளை நோக்கி ஓடி வந்தான் இது ரொம்ப ஆச்சரியமான அழகான ஒரு விஷயம் இது வந்து சிஷி அண்ணா ரொம்ப அழகாக வர்ணிப்பார் அப்படியே கதற மாதிரி வர்ணி வர்ணிப்பார் ஓடி வரான் அந்த வரைய வளையன் அவனுடைய மேனி பூரா சிலிர்த்து போயிருந்தது கண்ணுலேருந்து கண்ணீர் கொற்றது ஓடி வரும்போதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே ஓடி வரான் அதை நிறுத்த முடியல அவனால் இவாகிட்ட வந்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துது என்ன தைரியம்னா இப்படி ஒரு பிரேம பாவத்தை இப்படி நிறுத்த முடியாத ஒரு கிருஷ்ண நாமத்தை கொடுக்க முடியும் இப்படி ஒரு பக்தியை கொடுக்க முடியும்னா அது நம்ம பிரபுவில் மட்டும்தான் முடியும் இவனுக்கு இப்படி நடக்கிறதுனா நம்ம பிரபு உயிரோட இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு என்னப்பா ஏன் என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு சாமி சாமிங்கிறான் சொல்ல முடியாமல் தவிக்கிறான் சொல்லும் அப்படி கஷ்டப்பட்டு சொல்கிறான் சாமி நான் சமுதிரத்துக்கு வலையில் போட்டிருந்தேன் ஒரு பிரேதம் கிடச்சிது அது ஒரு சாமிஜியோடதுங்க உங்களை மாதிரி அவரை தொட்டு தூக்கிறங்க தொ உடனே எனக்கு என்னமோ ஆயிடுச்சு இந்த கிருஷ்ணா 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 கிருஷ்ணன் என்ன அந்த நாம விடவே மாட்டேங்கிறதுங்க என்னால் நிறுத்தவே முடியல அது பூதமோ பிரேதமோ என்னமோ தெரியல எனக்கு அது என்ன பிடிச்சிக்குச்சு உடம்பெல்லாம் செலுத்து போகிறது என்னால் நிறுத்தவே முடியல இதனு சொல்லி கதறி அழறான் உடனே வா ஓடி வந்தா எங்கப்பா காட்டு அப்படின்னு ஓடி அவனும் கூட்டிட்டு வரான் வந்தா சுவாமியை பார்க்கறா அவன் எடுத்து போட்டிருக்கான் மணலில் அப்படியே ஒரு சின்னதாக கூட வர்ணம் மாறலை அழுகலை மீன் எதாவது கண்ணை கண்ணை கொத்திருக்கணும் அதுவும் எதுவுமே நடக்கலை கை கால் சிவப்பே ப சுவாமிக்கு மாறலை மகாபிரபுக்கு இப்போ வந்து விடுத்துண்ட மாதிரி இருக்கிறான் அந்த கமல நயனம் லேசாக மூடி இருக்குது அழகாக உதடைய அப்படியே உதடு பிரசன்னமாக இருக்குது பிரேம இல்லை சமாதி அடைஞ்சிருக்கார் அது வந்து உயிர் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் பிரேம சமாதி அது இது வந்து மிருத்யு தசை இல்லை சுவாமிக்கு அப்படியே சிவப்பெல்லாம் அப்படியே இருக்குது நம்ம நாம சங்கீர்த்தம் பண்ணால் எழுந்துன்னுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடலில் விழுந்தவர் அப்படியே இப்போ படுத்துன்றது மாதிரி இருக்கு உடனே வா நாமசங்கீர்த்தம் பண்ண ஆரம்பித்தான் மகாபிரபுவை சுற்றி உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தையே தொடர்ந்து சொன்னான் பிரேம சமாதியிலேருந்து கொஞ்ச நேரத்துலேயும் மகாபிரபு எழுந்துட்டார் மறுபடியும் கம்பீரா மந்திருக்கே போயாச்சு அடிக்கடி முடிஞ்ச போதெல்லாம் ரூப கோஸ்வாமிகள் பிருந்தாவனத்திலேருந்து வந்து மகாபிரபுவை பார்த்துட்டு பார்த்துட்டு போவாராம் அப்படி வரும்போது அவர் விதக்த மாதவம் அப்படிங்கிற நாடக கிரந்தம் ஒன்று எழுதினர் அதை ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு மகாபிரபுக்கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு போனார் அதே மாதிரி ரெண்டாவத வரும்போது லலித மாதவங்கிற நாடகத்தை எழுதினர் அதுக்கும் மகாபிரபுக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டார் இப்படி இருந்தது சனாதன கோஸ்வாமிகள் இருக்கார் இல்லையா ரூபர் கூடவே சனாதனர் சனாதன கோஸ்வாமிகளுக்கு உடம்புல ஒரு வியாதி வந்திருந்தது அது வந்து என்னனே தெரியல ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்திருந்தது இவர் மகாபிரபு என்ன பண்ணினார் அவர் வரும்போது அவரை பார்க்கும்போது ஆலிங்கனம் பண்ணிட்டார் ஆனால் அந்த ரோகம் வந்து மோசமாக இருக்கிறதுனால மகாபிரபுக்கு அது வந்துற போகிறதுன்னு அவர் அதை விரும்பவே இல்லை ஆலிங்கம் பண்ணாது இங்கே பிரபு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மகாபிரபு ஆலிங்கம் பண்ணிவிட்ட உடனேவே அந்த வியாதி வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகிடுது இவரும் பிருந்தாவனத்தில் வந்து இவரை தரிசனம் பண்ணிட்டு போவான்னு நினச்சார் இந்த வியாதி குணமாகி பிருந்தாவனம் போயிட்டார் ஒரு செகண்டில் இவர் ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே வியாதி குணம் ஆயிடுது இப்படி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு மகாபிரபு நம்ம ஏற்கனவே கதையில் படி பார்த்துருக்கோம் சுவாமி ஹரிதாஸ் இருந்தார் இல்லையா பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்தார் வகுல விரக்ஷங்கிற இடத்துல அடியிலேயே தங்கிட்டு இருந்தார் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சுட்டு இருந்தார் ஊருக்குள்ளேயே வராமல் அந்த வகுல விரக்ஷத்து அடியிலேயே தங்கிட்டு இருந்தார் மகாபிரபுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கம்பீரா மந்திரில் எப்போதுமே பிரஜா இல்லாமல் இருப்பார் எப்போ பிரக்ஞை வருதோ அதாவது எப்போ வந்து விழிப்பு நிலை வருதோ அப்போ வந்து தரிசனம் கொடுப்பார் அப்படி ஒரு நாள் எப்போல்லாம் முடியிறதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஹரிதாஸுக்கு தரிசனம் கொடுப்பார் ஒரு நாள் என்னாச்சு பிரசாதம் சா அப்படியே இருக்குது சாப்பிடாமல் ஹரிதாஸ் வந்து நாமம் சொல்லி முடிச்சுட்டு தான் பிரசாதம் சாப்பிடுவார் நாமம் கையில் ஓடின்னு இருக்கு அவர் முடியாமல் படுத்துன்னு இருக்கார் ஹரிதாஸ் வழக்கமாக சாதாரணமாக இருப்பார் இன்றைக்கி ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன் என்ன பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னார் கடைசி ஸ்தித்தியில் இருக்கிற ஹரிதாஸ் அப்போ அவர் சொன்னார் நான் ரெண்டு லட்சம் நாம் முடிக்கணும் இன்னும் ரெண்டு லட்சம் ஆகலை அதனால தான் சாப்பிடாமல் அப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் கேட்டுண்டார் எனக்கு ஒரே ஒரு பாகியம் நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார் என்னன்னு கேட்குறது மகா அதுக்கு அவர் சொன்னார் என்னைக்கு என்னால் ரெண்டு லட்சம் நாம சொல்லி முடிக்க முடியலன்னு ஆறுதோ அன்றைக்கி என்னோடய உயிர் போயிடணும் பிரபு அப்படி உயிர் போகும்போது என் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கணும் உங்களை பார்த்துட்டே தான் என் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் கேட்டுட்டார் இவரும் அந்த நாள் இன்னைக்கு தான் மகாபிரபுக்கு தெரியுறது அதனால் என்ன பண்ணார் அங்கேயே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு இவர் முடிக்கிற வரைக்கும் உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார் ரெண்டு நாமம் ஓடிண்டே இருக்குது மகாபிரபு அங்கே உட்காந்தோடனே வந்தவா எல்லாரும் அவரை சுற்றி உட்காந்துன்ட்டா எல்லாரும் நாம சொல்ல கிருஷ்ணகீர்த்தனம் தான் விடிய காலம்புற நேரம் அவருடைய தலையை தூக்கி தன் மடியில் வச்சுட்டார் மகாபிரபு ஹரிதாசுடைய தலையை அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நாம சங்கீர்த்தனம் இருக்கா எல்லாரும் அவரை பார்த்துட்டே இருக்கார் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துட்டே இருக்கும்போது பரமபதத்தை அடைஞ்சர் தன் கையாலேயே அவருக்கு பால் விட்டு எல்லா காரியமும் பண்ணி வச்சார் மகாபிரபு ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அதாவது மகாபிரபு நினைச்சாருனா ஒரு செகண்டு தான் பிரதாபருத்திரன் கிட்டே சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை அப்போ பிரதாபருத்திரன் பேர் பெற்ற மகாராஜா ஆனால் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட போகி ஹரிதாஸ் பரமபதத்தை அடைஞ்சிட்டார் எதாவது கொடுங்கோ ஹரிதாஸ் பரமபதம் அடைஞ்சிட்டார் அவருக்கு ஏதாவது கொடுங்கோ நம்ம வந்து பிருந்தாவனம் அமைக்கணும்னு சொல்லி ஒத்தொத்தருக்குட்டியாக போய் மகாபிரபு கேட்டு அந்த கூட இருக்கிறவாளும் போய் போய் கேட்டு வசூல் பண்ணிண்டு வந்து எத்தனை பேர் அன்றைக்கி கொடுத்தாலோ கொடுத்து வச்சவா வாழலாம் வசூல் பண்ணிட்டு வந்து அவருக்கு பிருந்தாவன் அமைச்சர் இன்றைக்கும் பூரி ஜெகந்நாதன் போனால் அந்த வகுல விருட்சத்தை தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி ஹரிதாச பிரதிஷ்ட பண்ண பிருந்தாவனமும் அங்கே இருக்குது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் அந்த வகுல விருட்சம் அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் புருளை புரி ஜெகநாத் பூரையிலும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் மகாபிரபு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாமத்தை கொடுத்தர் நிறையா நாமம் கொடுத்தர் எதாக இருந்தாலும் ஒரு பக்தியாக இருந்தாலும் தப்பஸாக இருந்தாலும் யாரோ கோடியில் ஒத்தருக்கு தான் வரும் ஆனால் அதை நாமம் மட்டும் எல்லாராலையும் செய்ய முடியும் நாமம் ஒன்று தான் நல்ல கதின்னு சொல்லி மகாபிரபு புரிய வச்சார் மகாபிரபுவோட சரித்திரம் பார்த்தா பிரதாபருத்ரன் மாதிரி மகாராஜா கிட்டையும் பழகினர் சுக்லாம்பர பிரம்மச்சாரி மாதிரி ஒன்றுமே இல்லாதவர்கிட்டையும் சமமாக பழகினர் கிருப்பை வந்து சமமாக இருந்தது ரெண்டு பேருக்கும் அத்வைதாச்சாரியார் வாசுதேவ சாரோபொமர் மாதிரி மகா பண்டிதர்களுக்கிட்டையும் மகாபிர மகாபிரபு பழகினர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பா பிராமணர் அவருக்கு பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது ஒன்றுமே தெரியாது அவருக்கு ஆனால் அவர்கிட்டையும் பழகினர் மகாபிரபு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்கிட்டையும் பழகினர் அதே மாதிரி காஜிகிட்டேயும் காஜி மாதிரி முஸ்லீம்கிட்ட கூட ரொம்ப சுலபமாக பழகினர் ஆச்சாரிய சீலர்களாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள்கிட்டையும் பழகினர் ஜடாயி மடாயி மாதிரி மோசமான ஆட்கள்கிட்ட கூட பழகினர் அவளைங்க திருத்தினர் எல்லா மக்களையும் கையை விரித்து தன்னோட ஹிருதயத்துக்கு இட ஹயத்தில் இடம் கொடுத்து அழைக்கிறார் மகாபிரபு ரொம்ப சுலபனாக இருக்கார் பழகிறதுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா மாதிரி ரொம்ப சுலபமானவராக இருந்திருக்கார் மகாபிரபு கடினமான சாதனை எதுவுமே கிடையாது கிருஷ்ணன் அவன் மட்டும்தான் இவருடைய இதில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நாமம் சொல்கிறோம் அப்படின்னா எதுமோ நம்ம நாமம் சொல்லி அதனால் ஏதாவது பலன் கிடைச்சிடும்னு நினைக்கக்கூடாது நாமம் சொல்கிறதே ஒரு பலன் பகவானுடைய தான் நாமம் சொல்ல முடியுது நம்மளால் நம்ம வாக்கில் நாமமே வருது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் இது வந்து ஷிஷி அண்ணா சொன்ன விஷயம் என்னென்ன நம்ம விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சோமோ அது எல்லாமே நம்ம நன்மைக்காக பகவான் செய்ய வைக்கிறான்னு தான் ஒருத்தம் ஒரு பக்தன் நினைப்பானான் எல்லா மகான்களும் சொல்கிற ஒரே விஷயம் நாமம் மட்டும்தான் எந்த மதத்தில் பிறந்தாலும் எந்த மதத்தில் நம்ம பிறந்தாலும் அந்த அந்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு நாமம் சொல்லலாம் இதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இப்போ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சமகாலத்தில் வாழ்ந்த பக்தர்கள் என்னென்ன சொல்கிறான்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது மத்தியில் திடீர்னு ஜெகன்னாத்தனுடைய சன்னதியில் பகவான் ஓடி போய் ஜெகநாதர்கிட்ட மறைஞ்சு போனார் அப்படின்னு சில பேர் சொல்கிறான் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னா கோபிநாத் மந்திர் வாசலில் நாம சங்கீர்த்தனம் நடக்கும்போது சங்கீர்த்தனத்துக்கு மத்தியில் மகாபிரபு டான்ஸ் ஆடின்னே இருந்தார் அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறார் இது என்ன விதமான அர்த்தமாக நம்ம சிஷி அண்ணா சொல்கிறார் அப்படின்னா ரூபம் அப்படிங்கிறது அ அச்சாவதாரமான ஜெகநாதன்கிட்ட அவருடைய ரூபம் ஐக்கியமாச்சு மயமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண சைத்தனி மகாபிரபு கோபிநாத் மந்திர் வாசலில் நாம சொல்லிட்டே இருக்கும்போது மறைஞ்சிட்டார்னு சொன்னால் இல்லையா அப்போ நாம மயமாக இருக்கக்கூடிய இவர் நாமத்திலே ஐக்கிய மாட்டார் அப்படிங்கிற ராசிஷன் பகவான் கிருஷ்ணன் வந்து யோகத்தில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் கிருஷ்ணன் யோகத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எல்லா தேவதைகளும் பார்க்குறா பத்மாசனம் போட்டு கண்ண மூடி உட்காண்டிருக்கான் கிருஷ்ணன் என்ன அடுத்தது பண்ண போகிறார் தன் உடம்ப தானே சில மகான்கள் த வந்து தன்னை தானே பஸ்மமாக்கிப்பாள் எரிஞ்சு மறைஞ்சு போவாள் இல்லைனா தியானத்தில் அப்படியே க மறைஞ்சிருவா இப்போ இந்த வகையில் கிருஷ்ணன் என்ன பண்ண போகிறான்னு அத்தனை தேவதைகளும் பார்த்துட்டுருக்கா தேவர்களும் பார்த்துட்டுருக்கா இப்படி இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து அப்படியே இந்த பத்மாசனத்தோட அப்படியே இருக்காரான் ஏன் அந்த மாதிரி தன்னை எதுவும் பண்ணிக்கல அப்படின்னா தியான மங்களமாக அந்த ரூபத்தில் பின்னாடி வரக்கூடிய மகான்களுக்கு தன்னுடைய த திவ்ய ரூபத்தை காட்டணுங்கிறதுக்காகவே பாகவதத்தில் பிரவேசிச்சு கிருஷ்ணன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கானா பாகவத யார் படித்தாலும் கிருஷ்ண தரிசனம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் நமக்கு இந்த கதை கிடச்சது வந்து கிருஷ்ணதாச கவிராயர்னு ஒருத்தரும் பல மகான்களாக கிருஷ்ண ஜைத்திரிய மகாபுரையோட சம காலத்தில் வாழ்ந்தவாருடைய சரித்திரங்களும் நமக்கு கிடச்சிது நம்ம இந்த சரித்திரத்தை சொல்கிறது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட கிருப்பையினால் அவர் சொல்ல நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாக்கும் அனைத்து ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி